மகிமையை துறந்து வந்தார் ஒரு காலத்தில் பெர்சியா தேசத்தில் ஷா என்னும் அரசர் ஞானத்தோடும் அன்போடும் ஆட்சி செய்து வந்தார் ஒருமுறை அவர் ஒரு சாதாரண மனிதனைப் போல வேடமிட்டு பொது குளிப்பிடத்திற்கு சென்றார் அங்கு தண்ணீர் கீழறையில் அடுப்பில் வைத்து சூடுபடுத்தப்பட்டது அதை ஒரு மனிதன் தினமும் சூடுபடுத்தி வந்தான் ஷா அந்த இருட்டான இடத்திற்கு சென்று அந்த மனிதனோடு போய் உட்கார்ந்து கொண்டார் அந்த மனிதன் தனிமையாக இருந்த நிலையை மாற்றி அவனோடு நட்பு கொண்டார் ஒவ்வொரு நாளும் அவர் அப்படி சென்று அந்த மனிதனோடு நல்ல நண்பனானார் அவன் இருந்த இடத்திற்கு அவர் வந்தபடியால் அவனும் அவரை மிகவும் அன்பு செலுத்த ஆரம்பித்தான் அந்த மனிதன் தன்னை யார் என்று அறிந்த பிறகு தன்னிடம் ஏதாவது கிடைக்கும் என்று வருவான் என்று எதிர்பார்த்தார் அவன் வராத போது ஷா அவனை அழைப்பித்த அவன் வந்து அவரை அன்போடும் ஆச்சரியத்தோடும் பார்த்து நீர் இருக்க வேண்டிய அரண்மனையையும் உம்முடைய மகிமையையும் விட்டு என்னோடு இருட்டில் வந்து அமர்ந்து நான் சாப்பிடும் சாப்பாட்டை சாப்பிட்டீர் என்னோடு இருந்தேர் மற்றவர்களுக்கு நீர் பரிசுகளை கொடுக்கலாம் ஆனால் எனக்கோ நீர் உம்மையே கொடுத்து விட்டீர் என்றான் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் துதிகளின் மத்தியில் இருப்பதை விட்டு நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார் தேவ தூதர்களின் துதி பாடலுக்கு பதிலாக கொடுமையானவர்களின் சீரல் மற்றும் கேளியையும் மகிமையிலிருந்து அவமானத்தையும் நாம் ரட்சிப்படைய அத்தனை பாடுகளையும் அடைந்தார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்ற வார்த்தையின்படி அவர் தேவனோடு இருப்பதை விட்டு நம்மோடு இருப்பதற்காக இந்த உலகத்திற்கு தமது மகிமையை துறந்தவராக வந்தார் அலேயா நமக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி ஒரு வேலைக்காரனின் சாயலை அவர் அடைந்தார் மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் நம்மை உண்டாக்கினவரே நமக்கு இரட்சகரானார் இந்த நாட்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று கொண்டாடும் வேளையில் அவர் நமக்காக வந்ததின் உண்மை நோக்கத்தை உணர்ந்தவர்களாக கொண்டாடுவோம் இல்லாவிட்டால் ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று கொண்டாடுவதைப் போல இதுவும் மாறிவிடும் புசிப்பிலும் குடியிலும் அதை கொண்டாடாமல் தம் ஜீவனை கொடுத்த அன்பை நினைத்தவர்களாக உண்மையான ஆத்தும ரட்சிப்பை அடைந்தவர்களாக அவரின் பிறப்பை கொண்டாடுவோம் அது மட்டுமே அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும் ஆமீன் அல்லே லூயா ஜபம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உலகமெங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட இருக்கும் ஒவ்வொரு இயேசு ஒவ்வொருவரும் இயேசு இந்த உலகத்திற்கு வந்த காரணத்தை உணர்ந்தவர்களாக உண்மையான ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உணர்த்தும் மற்ற எதுவும் வீணான கொண்டாட்டங்களே என்பதை உணரும் இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமீன்